போலீஸ் எட்டி உதைத்ததில் பைக்கிலிருந்து விழுந்து உயிரிழந்த திருச்சி உஷாவின் குடும்பத்தினரை கமலஹாசன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதோடும் அவர்களுடைய குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாயை நிதியுதவியாக அளித்திருக்கிறார். திருச்சி திருவெரும்பூர் பெல் ரவுண்டானா அருகே ஹெல்மெட் அணியாமல் சென்ற தம்பதியின் இருசக்கர வாகனத்தை கடந்த மார்ச் 7 இரவு காவல் ஆய்வாளர் காமராஜ் நிறுத்தினார். ஆனால் ராஜா வண்டியை நிறுத்தாததால் மற்றொரு வண்டியில் சென்று ராஜாவின் வாகனத்தை எட்டி உதைத்திருக்கிறார் காமராஜ். இதில் ராஜா உஷா தம்பதி நிலைத்தடுமாறி கீழே விழுந்தனர். இந்த சம்பவத்தில் உஷா உயிரிழந்தார். அவர் 3 மாத கர்ப்பிணி என்று கூறப்பட்டதால் இந்த சம்பவம் மேலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அவருடைய பிரேத பரிசோதனை முடிவுகளில் அவர் கர்ப்பிணி இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. எனினும் ஹெல்மெட் போடாவிட்டால் வழக்கு போடாமல் எட்டி உதைத்து போலீசார் அராஜகத்தில் ஈடுபடுவதா என்று மக்கள் கொந்தளித்தனர். இந்த சம்பவத்துக்கு ஆறுதல் தெரிவித்த கமலஹாசன் உஷாவின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்தார். இன்று திருச்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த கமலஹாசன் உஷாவின் தாய் மற்றும் கணவர் ராஜாவை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் அவருடைய தாய் லூர்து மேரி மற்றும் சகோதரர் ராபர்ட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் அளித்திருக்கிறார். இதனையடுத்து மீதமுள்ள 5 லட்சம் ரூபாயை உஷாவின் கணவர் ராஜாவிடம் வழங்கினார். மேலும் கதறி அழுத மூவரையும் ஆசுவாசப்படுத்தினார் கமல். முன்னதாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து திருச்சிக்கு ரயில் மூலம் கமல் பயணம் செய்தார். அவர் மும்பை எக்ஸ்பிரஸ் படப்பிடிப்பின் போது ரயில் பெட்டியில் பயணம் செய்யும்படி அந்த சமயத்தில் ரயிலில் பயணம் செய்த கமல்ஹாசன் 13 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்றுதான் மீண்டும் ரயிலில் பயணத்தை செய்திருக்கிறார். அப்போது ஊடகங்களுக்கு பேட்டி அளித்தபடியே சென்றார். ஒரு மாசம் இவ்வளவு